வெல்கம் பேக் டு பைக் அந்த பாய். இந்த வீடியோவில் நம்ம கூட எந்த வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.2 போலோ ஜிடி டிஎஸ்ஐ தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் அ நார்மல் போலோ ஜிடி டிஎஸ்ஐ, இது வந்துட்டு ஸ்டேஜ் 2 டியூன்டு வித் பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த வண்டியோட ஸ்டாக் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 BHP வரும், அதுக்கப்புறம் 175 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரும். அண்ட் நம்ம ஸ்டேஜ் 2 பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டியோட பிஎஸ்பி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 140 ப்ரொடியூஸ் பண்ணுது, அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 240 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் நம்ம போட்டிருக்கோம். பட் இந்த வண்டியோட மஃப்ளர் பார்த்தீங்கன்னா கஸ்டமராக நமக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணது ரீமஸ் எக்ஸாஸ்ட், ரீமஸோட வால்வெட்ரானிக் எக்ஸாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சவுண்டில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வே லவுடாக இருந்துச்சு, வே மோர் லவுடராக இருந்துச்சு அது வந்துட்டு. ஸோ என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கழட்டி அதுக்கப்புறம் அதில் வர்ற மஃப்ளரில் வர்ற அந்த ஃபில்டர்ஸும் ஃபில்டர்ஸ்லையெல்லாம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம ஸ்டைலில் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம். ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியோட சவுண்டு வேறு லெவலில் இருக்கும், அது பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸோட செம்மையாக இருக்கும். இந்த வண்டியோட ஹெட்லாம்ப்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அது மட்டும் இல்லாமல் டபுள் சைடோட இருக்குது. இதில் வந்துட்டு 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும், அது நம்ம ஃபோன் ஆப் மூலயமா நம்ம வந்துட்டு அதை ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு வண்டிக்கு அந்த ஒரு கலர்ஸும் இதெல்லாம் போட்டு வண்டி இறங்கும் போது பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இதுக்கே வெறித்தனமாக டப்ப டுப்பான்னு வெடிக்குது. பட் ரொம்ப நல்லா அழுத்தி ரேட் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2000 RPM போகல, 1500 1700 மெயின்டைன் பண்ணி அமுத்தி அமுத்திட்டு இருந்தேன். பட் இந்த வண்டி வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக ரேட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாஸ்ட் நோட் எந்தளவுக்கு லவுடாக இருக்குன்ட்டு. ஸோ ஏன்னா இப்போ வந்துட்டு ஃபுல்லாக காலங்காத்தால் எதுக்கு அடுத்தவங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு பீஸ்டோட ஃபுல் பொட்டென்ஷியல் எக்ஸாஸ்ட் நோட்டை வந்துட்டு நம்ம கேட்காம இருக்கோம். கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு போய் வேணால் நம்ம லைட்டாக ரிவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வண்டியை ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் டிரைவுக்கு எடுத்துகிட்டு போவோம். லைக் ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு ஜாலியாக ஓட்டிட்டு ஜாலியாக திரும்பி வரலாம். கிராங்க் க்ளீன், நோ செக் லைட்ஸ், குட் டு கோ. சீட் பெல்ட்ஸ் மறந்துட்டு. ஓகே, சீட் பெல்ட்ஸ் ஆன், சி சீட் பெல்ட்ஸ் பிளக்ட். ஸோ போகலாம். ஸோ வண்டி வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோவாகலாம் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாகலாம் இல்லை, இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் டிராஃபிக்கில் எங்கேயாச்சும் போயிட்டுருக்கோம்னா கூட இந்த மாதிரி போலீஸோ கீலீஸோ யாராச்சும் இருந்தாங்கன்னா. அஃப்கோர்ஸ் இது வந்து வால்வெட்ரானிக் எக்ஸாஸ்ட் தானே, வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு போனாலே இன்னும் சவுண்ட் கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு லோவர் ஆர்பிஎம்லாம் போச்சுன்னா வண்டி வந்துட்டு லவுடாகவே இல்லை. த்ராட்டில் கொடுக்கும்போது தான் வேற லெவலில் இருக்குது. ஸோ லைட்டாக த்ராட்டில் கொடுத்து கால் எடுத்தாலே டுப் 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 சப்பையா இருக்கு அது ஓட்டி பார்க்க. எக்ஸாஸ்ட் நாய்ஸ் வேற லெவல்ல இருக்கு எக்ஸாஸ்ட் நோட்டு.
அந்த பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸோட தரமா இருக்கு. அந்த விண்டோ ரோல் பண்ணிட்டு ரோல் டவுன் பண்ணிட்டு இருக்கு, அந்த சவுண்ட் கேட்குது பாத்தீங்களா? கேக்குதா கேக்குதா கேக்குதா? எனக்கு வேற லெவல்ல கேக்குது. வண்டி அப்படியே த்ராட்டில் இருந்து கால் எடுத்தோம்னா ஏதோ ஒரு வார் ஜோன்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. டட 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 டட. Stay tuned for another tuned car video. Bye-bye.